பிளட் மணி புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? இன்றே காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். விஜய் டிவினு சொன்ன உடனே மக்களுக்கு தோன்ற ரெண்டே ஷோ, ஒன்னு பிக் பாஸ், இன்னொன்னு குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளின்னு சொன்ன உடனே ஆஹா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோப்பா, அருமையா இருக்கும்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த ஷோவோட ஜட்ஜா இருக்க வெங்கடேஷ் பட் அங்கிருக்க கோமாளிச விளையாட்டுத்தனமா அடிக்கிறதெல்லாம் சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த விஷயத்துக்கு செஃப் வெங்கடேஷ் பட் ஏற்கனவே ஒரு பதில கொடுத்துட்டாரு. அதாவது, அங்க நான் அடிக்கிறது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தாங்க, ஷோவை ஷோவா பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க, அதை விட்டுட்டு நான் பண்றத பெரிய குறையா பார்த்துட்டு அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காதிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் எப்பயும் போல குக் வித் கோமாளி போற டைமிங்ல மக்கள் எல்லாம் ஜம்முன்னு உட்காந்து இந்த ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சில நெட்டிசன்ஸ் எல்லாம் செஃப் வெங்கடேஷ் பட் இன்னமும் பழைய விஷயங்களை வச்சு கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. முன்னாடியாச்சும் வெங்கடேஷ் பட் இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணாரு, இப்போ அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது, இனிமே நீங்க எவ்வளவு கமெண்ட் வேணா போடுங்க, நெகட்டிவா வர கமெண்ட்ஸ்க்கு இனிமே நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரோட தரப்புல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க சொல்லுங்க, குக் வித் கோமாளில செஃப் வெங்கடேஷ் பட் கோமாளி அடிக்கிறது சரியா தப்பான்னு, இதே மாதிரி உடனுக்குடன் குக் வித் கோமாளி அப்டேட் செஞ்சுக்க சினிமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன். இப்ப மன்மதன் படத்துல கூட பாத்தீங்கன்னாக்க அந்த மொட்டை கேரக்டர் நான் தான் பண்ண வேண்டியது. நான் போறேன், நான் போறேன். சிம்பு என்னுடைய நண்பர், நான் சிம்புவோட ரசிகர் அப்படின்றதுனால எனக்கு நிறைய படம் வரல. அது வந்து நான் எஸ்டிஆர் கிட்டே சொல்லியிருக்கேன், எத்தனை படத்துல நடிக்கிறேன்ற முக்கியம் இல்லை, எத்தனை படத்துல நடிச்சு ரசிகர்கள் மனசுல இருக்கும்.